இந்த காலையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசுவீர். ஆண்டவரே, என்னோடு இடைப்படும் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் பேசு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பேசும். ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற சபை மக்களோடு நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவர் சபைக்குரிய வார்த்தைகளை நீர் பேசு. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையில் பேசும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 27வது அதிகாரம், அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிற்று. இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிற்று. 276 பேரை வைத்து கொண்டு ஒரு கப்பல் பிரயாணம் செய்தது. அந்த கப்பலில் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சிறை கைதியாக அவர் கைது செய்யப்பட்டு அந்த பவுல் பார்த்தீங்கன்னா கப்பலில் பிரயாணம் செய்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவாலயத்திலே சுவிசேஷத்தை சொல்லி பிரசங்கம் பண்ணினதை நிமித்தமாக அந்த பவுலை அவர்களை சிறைபிடித்து அவர்களை விசாரணை பண்ணும்படியாக மேல் அதிகாரிகளிடத்தில் போர் செய்வர்கள் அப்படி கொண்டு போய் கடைசியாக பெலிஸ்தர்கள் தேசாதிபதியிடத்தில் கொண்டு போய் அவனை நியாயம் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை இப்போது கைது செய்து ஒரு கப்பலில் ஏற்றி அவனை கொண்டு போகிறாங்க. அப்படி அவன் கப்பலில் ஏறி உட்கார்ந்திருந்து 276 பேரோடு அந்த கப்பல் இப்போது பிரயாணம் செய்ய தொடங்குகிறது. பிரயாணம் செய்யும்போது அங்கே பார்க்கும்போது யூரோக்குளித்தன் என்று சொல்லுகிற ஒரு கொடுங்காற்று வந்து மோதிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். கப்பல் பார்க்கும்போது இப்போது பயங்கரமான சேதம் கப்பலுக்கு உண்டாகிறது. வாழ்க்கை என்பது ஒரு கப்பலை போன்றது. வாழ்க்கை என்பது ஒரு படகை போன்றது. வாழ்க்கை படகிலே ஆண்டவரை நாம் மாலுமியாக கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவரை நாம் முன்வைத்து நம்முடைய வாழ்க்கை என்கிற கப்பலை நாம் ஓட்ட வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களும் பார்க்கும்போது நாம் ஒரு கப்பல் மாதிரி, நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க ஒரு படகை மாதிரி இந்த உலகத்திலே பார்க்கும்போது வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோம். எல்லாருடைய கப்பலை பார்த்தீங்கன்னா உலகம் என்கிற கடலிலே போய் கொண்டிருக்கிறது. இந்த கடலில் போகும்போது ஆண்டவர் இதனுடைய சுக்கானை பிடித்து நடந்தபடி ஆண்டவர் கரங்களை நம்முடைய வாழ்க்கை படகினுடைய எல்லாத்தையும் ஆண்டவரிடத்தில் கொடுக்க வேண்டும். இங்கேயும் நாம் பார்க்கும்போது இந்த வாழ்க்கை அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு அதிபதி கப்பலுக்கு சொந்தக்காரன் ரெண்டு பேருக்கு ஆலோசனைப்படி அந்த கப்பல் பிரயாணப்பட தொடங்கிட்டு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த கப்பல் போக தொடங்கின போது அங்கே பயங்கரமான சேதங்கள் அழிவுகள் அந்த கப்பலில் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் அவங்க போக தொடங்கி காற்று புயல் அதுக்கு போக்கிலே இப்போ என்ன பண்ணுறாங்க, போக விடுறாங்க. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட பார்க்கும்போது இப்படிப்பட்ட பலவிதமான காற்றுகள் அடிக்கிறது, பல சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது.
எல்லா நிலைகளிலும் நம்மளை ஆண்டவர் காப்பாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா சொல்வார். ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார், நம்மை போஷிப்பார், நம்மளை பத்திரமா கரை சேர்ப்பார் என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்துல எல்லா பாரத்தையும் கர்த்தர் மேல வைக்கணும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உனக்கு அதிசயம் செய்வார். ஒரு கப்பல் அதாவது ட்ரெயின்ல உட்கார்ந்துட்டு எவ்வளவு சுலமா பிரயாணம் செய்யணும், எவ்வளவு அதிகமான லக்கேஜ்கள் இருந்தாலும் அதை ஒருவர் தலையில வைத்து சுமப்பதில்லை. எல்லாத்தையும் கப்பல் அந்த ட்ரெயின்ல தூக்கி போட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்கி சுகமா வந்து சேர வேண்டிய இடத்துல வந்து சேர்றது போல நம்மளும் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா கவலைப்படக்கூடாது. எல்லா பாரங்களையும் ஆண்டவருக்கு மேல நம்ம வைக்கணும். எல்லா பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டங்கள், எல்லா காரியங்களும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மேல நம்ம வைக்கணும். கர்த்தர் மேல் பாரத்தை வச்ச சொன்னா ஆண்டவர் எல்லாம் ஆதரிப்பார், ஆண்டவர் நடத்துவார். நீங்க நினைக்காத பாதையிலெல்லாம் தேவன் நடத்துகிறத நீங்களே பார்க்க முடியும். உன்னை என் குருடரை அவர்கள் அறியாத பாதையிலே அவர்களை நடத்துகிற தேவன் சொல்லி நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர். அப்ப பாருங்க, குருடர்கள் கண்ணு தெரியாதவங்க எப்படி நடக்கணும் அவங்களுக்கே தெரியாது. எங்க குண்டு கிடக்கு, பள்ளம் கிடக்கு, மேடு இருக்குது, எது வழி என்று சொல்லி கண்ணு தெரியாதவங்க அவங்களை நடத்துறான் பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமா நடத்துறான் அப்படி என்று சொன்னா இந்த உலகத்திலே பாத்தீங்கன்னா உங்களை என்னையும் தேவன் நடத்துவார், தேவன் அதிசயமா நடத்துவார். பாதம் தெரியலே சொல்லி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் தளத்துல உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுக்கணும். அப்ப ஆண்டவர் கையிலே ஒரு மனிதன் வாழ்க்கையை பயணத்தை ஒப்பு கொடுத்தார் சொன்னா ஆண்டவர் மாலினியா இருந்து கப்பல் எஜமானனா இருந்து ஆண்டவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா சொல்வார். எஜமானுடைய ஆண்டவரை தான் எஜமானா நம்பணும். பாத்தீங்கன்னா வேற எதையும் நம்ப கூடாது. இந்த இடத்துல கூட நீங்க படிச்சீங்கன்னா அந்த இடத்துல பவுல் சொன்னதை காட்டிலும் அந்த கப்பல் காரணையும் அந்த மாலினியும் அதிகமா நம்பினார்கள் அப்படி சொல்லி 27:11 நீங்க வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா 100 பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலினியையும் கப்பல் எஜமானனை எனப்படினான். ஆமா, கப்பல் எஜமான், கப்பலுக்கு சொந்தக்காரனை நம்புறாங்க, எஜமானனையும் நம்புறாங்க. அந்த மாலினி கப்பல் ஓட்டக்கூடியவை, ஓட்டக்கூடிய ஆலையும் நம்புறாங்க. ரெண்டையும் இந்த மக்கள் 276 பேர் கொண்ட அந்த பயணிகள் பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா அந்த கப்பலுடைய மாலினியை நம்புறாங்க. மாலினியை நம்பலாமா, எஜமான நம்பலாமா, கப்பலை சொந்தக்காரனா இருந்தாலும் அவனை போய் நம்பலாமா? கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவரை நம்முடைய நம்பிக்கையாக வைக்க வேண்டும். கர்த்தரை உங்களுடைய நம்பிக்கையா வைக்கணும். வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் இயேசுவை மட்டுமே நம்ப வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம். மீது எல்லா நம்பிக்கை ஒன்றுமே கேரண்டி என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? இந்த பவுலுடைய பிரயாணத்துல பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற அத்தனை பேரும் வண்டி ஓட்டுற அத்தனை பேரும் வண்டி ஓட்டுறாலையும் எஜமானையும் நம்புறாங்க. அவனுக்கு பேச்ச கேட்டாங்க, ஆலோசனை கேட்டு அதன்படியாக இந்த பிரயாணம் போக தொடங்குது பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சோதனைகள், போராட்டங்கள் வரைகிறத பாக்குறோம். கீழே நம்ம வாசிக்கும் போது அநேக நாள் சூரியனை பார்க்கல, நட்சத்திரங்களை காணல, மிகுந்த பெருங்காற்று மழை அடித்து கொண்டு இருந்ததால் எனி தப்பி பிழைப்பம் என்கிற நம்பிக்கை ஆற்று போயிற்று. ஆமா, எனி தப்பி பிழைப்பம் என்கிற நம்பிக்கை ஆற்று போயிற்று. கர்த்தரே சொல்கிறோம். எசேக்கியேல் 37 கூட அங்கே கீழே நீங்க 11 சங்கரிக்கிறேன் வாசிக்கும் போது எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று அப்படி சொல்லி அங்க படிக்கிறோம். நம்பிக்கை அற்று போயிற்று. ஒருவேளை இந்த காலை நேரத்துல உங்களுடைய நம்பிக்கை அற்று போய் ஒருவேளை வந்திருக்கும் என்று சொன்னா நம்முடைய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் கர்த்தர் மேல நம்ம வைக்கணும். நமக்கு நம்பிக்கை ஆண்டவர் தருவார், அவர் தான் நம்பிக்கையை நங்குறார். ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறார். தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிட்டு ஒருவேளை இந்த காலை 6 நம்பிக்கை இழந்து நீங்க வந்திருக்கலாம். எந்த விதமா எப்படி பிழைப்போம், எப்படி போஷிக்கப்படுவோம், எப்படி காப்பாற்றப்படுவோம் என்று சொல்லி ஒருவேளை உங்களுடைய நம்பிக்கை அற்று போய் நீங்க இந்த காலையில வந்திருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நம்பிக்கை தருகிறார். அல்லேலூயா சொல்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஹாலேலூயா. உன்னதே உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பயங்கரமான அடிகாரன், பயங்கர வித்தை நிறைந்தவன்,
ஆனா ஈஸியா மரித்து போனா பாருங்க அவன கடைசியில விசுவாசியை போட்டு சிம்பிளாக கொன்னுட்டான் அப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய புய பலத்தை நம்பக்கூடிய மனிதனாக இந்த உலகத்தில் இருந்தாலும் ரொம்ப எளிதாக அவனுடைய ஜீவன் போய்விடுகிறது அதனாலதான் புய பலத்தை நம்பக்கூடாது சம்பாத்தியத்தை நம்பக்கூடாது பணத்தை நம்பக்கூடாது நமக்கு ஆண்டவர் தருகிற உத்தியோகத்தை நம்பக்கூடாது நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை நாம் நம்பி இருக்க கூடாது கர்த்தரைதான் நம்ப வேண்டும் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம் நீங்க இதெல்லாம் நம்பப்ப அதெல்லாம் நம்மளை விட்டு அகற்று போவோம் நல்ல ஒரு ஜாப் கிடைத்து சில நினைப்போம் அது கிடைச்சாச்சு எது தப்பிடுவோம் பிழைப்போம் நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வேலை மூணாம் நாள் காணாது உங்க சோதனை ஆற்றல் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் ஆமா அந்த வேலை இல்லை எப்படி இருக்கிறோம் விசுவாசத்தை நிற்கிறானா கர்த்தரை சார்ந்து இருக்கிறானா ஆண்டவரை ஜெபிக்கிறானா ஆண்டவர் உங்களை டெஸ்ட் பண்ணும்படி எதுக்கு மேல உங்க நம்பிக்கை இருக்கிறதோ அந்த நம்பிக்கையை கர்த்தர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார் அல்லேலூயா சொல்லுவோம் உபாகமம் 7 அதிகாரத்தில் வாசிக்கும் போது இது என் கையின் பிரயாசம் இது என் சம்பாத்தியம் என்று உன் மனதில் கூட நீ சொல்லக்கூடாது மனசில் கூட பேசிடப்பாது ஆளுகிட்ட சொல்றது ரெண்டாவது ஓ இருதயத்துக்குள்ள கூட நான் பிரயாசப்பட்டேன் நான் உழைத்தேன் எவ்வளவு திறமையா இதை கட்டிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லி உங்க இருதயத்துல கூட நீங்க சொல்லக்கூடாது ஆண்டவரை தான் நம்ப வேண்டும் அல்லேலூயா ஆண்டவரை நம்பினா நீங்க கைவிடப்பட மாட்டீங்க எந்த நிலையிலும் ஆண்டவர் உங்களை தப்பி பிழைக்க பண்ணி உங்களை ஆண்டவர் கரை சேர்க்க பண்ணுவார் அல்லேலூயா ஆண்டவரை மட்டும்தான் நம்பி இருக்க வேண்டும் அந்த வசனம் சொல்லுது பாருங்கள் 17 அதிகாரம் உபாகமம் வாசிக்கும் போது என் சாமர்த்தியம் என் கை பலன் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் உங்க பலத்தை சொல்லக்கூடாது ஆமா உழைப்பது ஆண்டவர் தந்த கிருபை ஆமா வேலை செய்ய கிருபை ஆண்டவர் தந்த பலன் எத்தனை மக்களுக்கு அப்படி உழைக்க பலன் இல்லை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுப்பி உங்களை வேலைக்கு கொண்டு போகிறார் வேலை செய்ய வைக்கிறார் ஆண்டவர் சம்பாதிக்க வைக்கிறார் பணத்தை ஆசீர்வதித்து கர்த்தர் தருகிறார் ஆண்டவர் தருகிற சம்பாத்தியத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது நான் என்னுடைய திறமை என் படிப்பு என் சாமர்த்தியம் நான் அப்படி சொல்லவே கூடாது அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம் எல்லா மகிமையும் கர்த்தருக்கு தான் சொல்லணும் இல்லாட்டி எல்லாமே ஒரு வழியா வரும் ஏழு வழியா போயிடும் பைபிள் சொல்லுது ஒரு வழியா உங்களுக்கு வருமானம் வரும் ஏழு வழியா போயிட்டு செலவு பெருசா இருக்கும் ஒரு வழிதான் வருமானம் 100 வரும் 1000 செலவாயிரும் அல்லேலூயா சொல்லுங்க அதனாலதான் இதெல்லாம் சொல்லக்கூடாது ஆண்டவர் தான் சொல்லணும் ஆண்டவரை துதிக்கணும் அந்த வசனம் சொல்றது எரேமியா 17 வாசிக்கும் போது திரும்பவும் அங்கே வாசிக்கும் போது 7 வசனம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆண்டவரை நம்பி இருக்கிற மனுஷன் எப்படி வாழ்வார் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவார் வாலிபனே சகோதரனே சகோதரியே குடும்பங்களை நடத்துகிற தெய்வ பிள்ளையே ஒரு மனிதன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருந்தால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெய்வத்தை நம்புகிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்கள் 7 வசனம் அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் எலை பச்சையாய் இருக்க அலையா சொல்லி பார்ப்பான் உஷ்ணத்தை அவன் காண மாட்டான் ஒரு மரம் நிற்கிறது அந்த வாய்க்கால் ஓரத்திலே ஒரு மரம் இருந்தால் அந்த மரம் மே மாசம் வெயில கண்டு பயப்படுறதே இல்லை அல்லேலூயா சொல்லுங்க அவன் கோடை வெயிலை கண்டு அந்த மரம் பயப்படுவதில்லை ஏனென்றால் அது நிற்கிற இடம் நல்ல வாய்க்கால் கரையில நிற்கிறது ஆற்றங்கரையில நிற்கிறது அதனால பைபிள் சொல்லுகிறது அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் நிற்கிற மரம் எப்படி செழிப்பாய் இருக்கிறதோ பச்சையாய் இருக்கிறதோ மழை தாழ்ச்சியாய் இருக்கிற காலம் அதாவது மழையே பெய்யாது ஆனால் இந்த மரம் மழை பெஞ்ச மரங்கள் எப்படி செழிப்பாய் துளிர் விட்டு நிற்கிறதோ ஒரு மனிதன் கர்த்தரை நம்பினால் அந்த மனுஷனுடைய குடும்ப வாழ்க்கை அப்படியே செழிப்பாய் இருக்கும் கரங்களை தாட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம் அப்படியே ஆண்டவரை நம்பி இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையும் ஒரு செழிப்பாகவே இருக்கும் பேசலாம் ஆண்டவரை நம்பினாதுதான் நடக்கும் ஆண்டவரை கொடுத்த நம்பிக்கை இருக்கணும் கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கணும் வாசல் ஜான் பிரபாகரன் அவரும் மனைவியுமாக மரிசீஸ் நாட்டுக்கு பிரயாணம் செய்தார்கள்
இந்தியாவிலிருந்து பிரயாணம் செய்தார்கள். அவர்கள் போய் இடையில ஒரு ஊரில் நாட்டில் இறங்கி மலேசியஸ் நாட்டுக்கு போனோம். அவிதமாய் பிரயாணம் செய்து போனாங்க. குறிப்பிட்ட பட்டணத்தில் போய் இறங்கியாச்சு. இப்போ பார்த்தா கையில் இருக்கிறது ஒரே ஒரு டிக்கெட் தான். பாஸ்டுக்கு மட்டும் பிரபாகரனுக்கு இருக்கிறது, ஆனால் மனைவிக்கு டிக்கெட் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் இல்லாமல் ஒரு டிக்கெட்டை வச்சு அந்த ஏராட்டில் உட்கார்ந்துருக்குறாங்க. ஆமாம், கொஞ்சம் நேரமாக ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க மலேசியஸ் தேசத்திலே செய்தி கொடுக்க வேண்டும், அந்த பட்டணத்தில் குறித்த வேலையில் போய் சேர வேண்டும். அங்கே ஜனங்கள்லாம் காத்திருக்கிறாங்க வருகைக்காக. ஆனால் கையில் இருப்பது ஒரு டிக்கெட் தான், காசும் இல்லை அடுத்த டிக்கெட் எடுக்க, பணமும் இல்லை டிக்கெட்டும் இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை, எப்படியானால் குறித்த வேலை அந்த பட்டணத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழியத்தை நிறைவேற்றும். அலையா சொல்லுங்க, அதான் நம்பிக்கை. ஆண்டவருக்கு மேலே அவருக்கு அசாதாரணமான நம்பிக்கையோடு அவர் உட்கார்ந்துருந்தார். நேரங்கள் கடந்தது. சுமார் 8 மணி நேரத்துக்கு அப்புறம் ஏரோட்ராமில் ஒரு அறிவிப்பு. ஆமாம், ஒரு டிக்கெட் வாங்கினால் ஒரு டிக்கெட் சொல்லுங்க பாப்பா இலவசம். 8 மணிக்கு அப்புறம் மலேசிய ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய பேசஞ்சருக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு, ஒரு டிக்கெட் வாங்கினால் ஒரு டிக்கெட் இலவசம். இருக்கிற எத்தனை டிக்கெட்டுக்கு ஒன்று குறைந்த பட்டணத்தில் போய் பிரசங்கம் பண்ணி தெரிவித்தார். அல்லையா சொல்லுங்க பாப்பா. அப்போ இது எங்கேயாவது நடக்குமா? ஏரோட்ராமில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே செய்யாது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய பக்தர்களுக்காய், தன்னை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்காய் தேவன் இந்த காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இதை தான் செய்வார். நீங்க எதிர்பார்க்காத நினைக்காத இடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நீங்க நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டீங்க, ஆனால் கர்த்தர் உங்களை அப்படி ஆச்சரியமா நடத்துவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நன்மையை உங்களுக்கு தருபடி உங்கள் பேரில் தேவன் நினைவாயிருக்கிற தேவன். அது தீமைக்கல்ல, அது நன்மைக்கு எதுவாகவே இருக்கும். மலேரியா சொல்லுவோம், ஆண்டவர் செய்கிறது அப்படிதான் இருக்கும். கர்த்தரை நம்பணும், 100க்கு 100 இயேசுவை நம்ப வேண்டும், 100க்கு 100 கர்த்தரை நம்பணும். எல்லா பேச்சுகளையும் கேட்டுட்டு பாது. ஆமாம், மனித பேச்சுகள் மருத்துவ பேச்சுகள் எல்லாரும் சொல்லுவாங்க, காதில் கேட்டுட்டு மறு காதில் இயேசுவை தான் கேட்கணும். ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். ஆண்டவரே சொல்லும், உம்முடைய ஆலோசனை என்ன, உம்முடைய காரியம் என்ன, என் வாழ்க்கை குறித்த பிளான் என்ன, உமக்கு திட்டம் என்ன ஆண்டவரே சொல்லி. ஆண்டவருடைய திட்டத்துக்கு எந்த மனிதன் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறானோ அந்த வாழ்க்கையை ஆண்டவர் எந்த சேதம் இல்லாதபடி ஆண்டவர் அந்த வாழ்க்கைக்கு முன்னாடி கடந்து போகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் அந்த பிரயாணத்தை வாக்கி பண்ணுகிறார். இவங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் அற்று போச்சு. இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போச்சு. நம்பிக்கை அற்று போய் அப்படியே இருக்கும் என்ன நடக்குது பாருங்க. அதில் வாசிக்கும் போது நம்ம படிக்கிறோம் அங்கே 27வது அதிகாரம் அப்போஸ்தலர் 27 கீழே வாசிக்கும் போது, கொஞ்சம் நாட்கள் கடந்த பிறகு பவுல் பார்த்தீங்கன்னா பேச தொடங்குறார். 22வது வசனம், ஆகிலும் தினம் திடமனதாக இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் வேறு எந்த விதமான சேதம் உங்களுக்கு வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கப்பல் சேதம் அல்லாமல் வேற சேதம் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப கப்பலுக்குள்ள சூரியனை பார்க்க முடியல, நட்சத்திரத்தை பார்க்க முடியல. இரவு பகல் என்று தெரியாதபடிக்கு ஒரு அந்தகாரப்பட்ட சூழ்நிலையிலே என்ன செய்வேன் என்று சொல்லி ஒரு வழி தெரியாதபடி நடுக்கடல்ல தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஒரு கப்பல். இப்ப பாருங்க அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிற ஒரு மனிதன், தேவனுடைய பிள்ளை, அவர் நின்று அவர்களுக்கு திடம் சொல்லுகிறார், தைரியப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை திடப்படுத்துறது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை உங்க கைகளில் இருக்கிற பரிசுத்த வேத வார்த்தைகள், இந்த பைபிள், ஹோலி பைபிள். இந்த வசனத்தை நீங்க படிச்சா இந்த பைபிள் உங்களுக்கு திடம் சொல்லும், உங்களுக்கு தைரியம் சொல்லும். பைபிளை படிக்கும் போது பைபிள் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். பைபிள் பார்த்தீங்கன்னா உங்களை தைரியம் தரும். நம்பிக்கை இல்லாத நேரம் எடுத்து பைபிளை படிங்க. சோர்ந்து போன நேரம் பைபிளை படிங்க. எல்லாரும் உங்களை கைவிட பைபிளை படிங்க. கர்த்தர் பைபிள் இருந்து பேசுவார். வசனம் உங்களோடு பேசும், தேவனுடைய வார்த்தை உங்களோடு பேசும். பவுல் சொல்லுகிறார், இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இந்த உலகத்தில் கடன் பிரச்சனை,
வியாதிகள், போராட்டங்கள், கைவிடப்பட்ட நிலைகள், ஒருவேளை உதவியற்று போயிருக்கிற சூழ்நிலைகளிலே எந்த நிலையிலும் இந்த பைபிளை எடுத்து நீங்கள் படிக்க தொடங்கினால் பைபிள் சொல்லுகிறது அது உங்களோடு சம்பாஷிக்கும். அல்லேலூயா சொல்வோம். வேத புஸ்தகம் உங்க கூட பேசக்கூடிய புஸ்தகம். நண்பரையும் போல, புருஷரையும் போல, மனைவியும் போல, பிள்ளைகளைப் போல பேசக்கூடியது பைபிள். பைபிளை படிக்கணும், அது உங்க கூட பேசும். வேற எந்த புஸ்தகம் பேசாது, பள்ளி பாடங்கள் பேசாது, வேற கதை புஸ்தகங்கள் பேசாது. ஆனா உங்க கையில் இருக்கிற பரிசுத்த வேத புஸ்தகம் இன்னைக்கு 2000 ஆண்டுகளாக உலகத்திலே பிரசங்கிக்கப்பட்டு பல்லாயிரம் கோடி ஜனங்களை ஆண்டவர் அண்டையிலும் கொண்டு வந்திருக்கிற இந்த ஜீவ புஸ்தகம் உங்களோடு பேசக்கூடியது. அலையா சொல்லுவோம். வேத புஸ்தகம் உங்களோடு பேசக்கூடிய புஸ்தகம். பவுல் எல்லாரும் உடைக்கப்பட்டு அந்த கப்பல் வேதனையோடு எல்லாம் நொறுக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து சரக்கு எல்லாம் கப்பலில் தூக்கி போட்டு கடலில் போட்டு வறுமையா நின்று அந்த ஜனங்கள் எல்லாம் தத்தளித்து நம்பிக்கை அற்று போய் அந்த வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலே பவுல் மாத்திரைகள் நின்று சகோதரே திடக்கொள்ளுங்கள், திடமனதாக இருங்க, தைரியமாக இருங்க. நான் உங்களுக்கு திடன் சொல்லுகிறேன், ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும். சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் திட்டப்படுத்த வேண்டும். சோர்ந்து போன குடும்பங்கள், உடைந்து போயிருக்கிற குடும்பங்கள், நம்பிக்கை போயிருக்கிற குடும்பங்கள், எங்கே வேதனையோடு இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து இந்த வசனத்தை நீங்க சொல்லி தேற்றணும். வேற கதையை பேசிட்டு இருக்க கூடாது. ஒரு கதை ஒரே கதை சொன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அங்க இந்த வீடு அந்த வீடு சொல்லி பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய வார்த்தையை தான் பேச வேண்டும். அல்லேலூயா சொல்வோம். ஆண்டவருக்கு வார்த்தை சொல்ல வேண்டும். பவுல் தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவர்களை திடப்படுத்துகிறான். எப்படி இருக்கும் பாருங்க. அவன் கட்டி வச்சிருந்த கோதம்பை மூட்டை பிள்ளைகளை கொண்டு வந்தது சம்பாதித்தது பறக்கிறது எல்லாம் கடல்ல தூக்கி போட்டுட்டு அவன் எல்லாம் வயரை எரிஞ்சு நொந்து போய் இருக்கிற நேரத்துல இவர் போய் அவங்களுக்கு உபதேசம் பண்றாங்க. அந்த ஜனங்கள் கேட்டாங்க, அதெல்லாம் சாமர்த்தியமான நல்ல மக்கள். நம்ம மக்கள் இருந்த வசனங்களை கேட்பாங்களா? ஆமாம், அப்படி இல்லை. சோர்ந்து போகிற நேரத்தில் வசனத்தை கேட்கணும். ஊழியக்காரங்க வந்து ஆலோசனை சொல்லுவாங்க, மூப்பர்கள் ஆலோசனை சொல்லுவாங்க, சக நண்பர்கள் குடும்பத்தின் மக்கள் நமக்கு ஆலோசனைகளை சொல்லுவாங்க. பைபிள்லேருந்து ஆலோசனை சொல்லும்போது பைபிள் ஆலோசனையை கேட்கணும். விசுவாசிகள் அந்த ஆலோசனைக்கு கட்டுப்பட வேண்டும். அந்த ஆலோசனை கேட்கும்போது ஆண்டவர்கள் கூட பேசுவார், உங்களை வழி நடத்துவார், உங்களை கைவிட மாட்டார், உங்கள் கண்ணீரெல்லாம் ஆண்டவரே துடைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கிற தேவர் நம்முடைய ஆண்டவர். பிரைஸ்லா எத்துந்த நேரத்திலும் பாருங்கள் 22வது வசனம், திடமனதாய் இருங்கள், திடமனதாய் இருங்கள் என்று சொல்லி பவுல் அவங்களை திடப்படுத்துகிறான். நம்ம தாவீதை குறித்து படிக்கும்போது 1 Samuel 30வது அதிகாரத்தில் கீழே 7, 8, 9 வசனங்களில் வாசிக்கும் போது
அங்கே தாவீது பார்க்கும்போது தன் கூட இருந்த 400 பேர் அவரை கல்லெடுத்து எறிந்து கொல்லும்படியாக பிளான் பண்றாங்க. ஆனா நடக்கிறது பாருங்க, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். சுற்றிலும் அவர்கள் பகைவர்கள் 400 பேர் கல்களை தூக்கி இந்த தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ரவுண்ட் கட்டி நிற்கும் போது தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். விசுவாசி திடப்படணும். சோதனைகள் மத்தியிலே, புயல்கள் மத்தியிலே, கடும் காற்றின் மத்தியிலே, பெரும் மழை ஆகிய போராட்டத்தின் மத்தியிலே நீங்கள் உங்கள் இருதயத்தை திடப்படுத்த வேண்டும். கர்த்தருக்குள்ள நம்மை திடப்படுத்த வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோதனைகள், ஒவ்வொரு விதமான போராட்டங்கள். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு பாதையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த பாதையில நடக்கும் போது நம்மளை திடப்படுத்தணும். வசனத்தை சொல்லி, வாக்கு தத்தங்களை சொல்லி திடப்படுத்தணும். வசனங்களை அதனால படிக்கணும். வசனத்தை சொல்லி தேற்றணும், தைரியப்படுத்தணும். கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை சொல்லணும். வாக்கு தத்தத்தை சொல்லி ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு காரியத்தை சொல்லி சொல்லி ஆண்டவரை துதிக்கணும். அப்படி ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். அதான் திடப்படுத்தி என்ன பண்றாரு பாருங்க, அவர் சொல்லி கீழே வாசிக்கும் போது 23 வசனம் சொல்கிறார், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்துல வந்தார். ஆமா, அவர் சொல்லுறார், பவுல் சொல்கிறார், இந்த ராத்திரி நான் சேவிக்கிற ஒரு ஆண்டவர் என்னை ஆட்கொண்ட தெய்வம். அல்லேலூயா சொல்வோம். நம்மளை எல்லாம் ஆட்கொண்டிருக்கிற ஒரு தெய்வம். நம்முடைய வாழ்க்கையிலே யார் நம்மை ஆட்கொள்ள முடியாது, ஆனால் இயேசு நம்மை ஆட்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆட்கொண்ட தெய்வம் நம்மளை கைவிட மாட்டார். ஆட்கொண்டவர் அவன் சொல்லுகிறான் பாருங்க, ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவர். அல்லேலூயா. துன்பத்தின் மத்தியில போக இந்த ஆண்டவர் இறங்கி வருவார். உங்கள் கஷ்டத்துல இறங்கி வருவார். உங்கள் நெருக்கடியில, உங்களுடைய போராட்டமான காலகட்டத்தில், உங்களுடைய கண்ணீரின் பாதையிலே இந்த இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட உண்டு என்பதை மறந்து போகாதங்க. உங்க கூட ஆண்டவர் உண்டு. பாருங்க, அந்த இடத்துல பவுல் சொல்றார், நான் சேவிக்கிற ஆண்டவர், நான் சேவிக்கிற ஆண்டவர் என்னை ஆட்கொண்டிருக்கிறார். நம்ம கர்த்தரை சேவித்தா ஆண்டவர் நம்மை ஆட்கொள்வார். அல்லேலூயா. உங்க குடும்பத்தை ஆளுவார், உங்க பிள்ளைகள் ஆளுவார், உங்களுக்கு தொழில்கள் ஆளுவார், எல்லா காரியத்தையும் ஆண்டவரே ஆளுவார். ஆமா, கிதியன் அதான் சொல்லுகிறார், நான் உங்களை ஆள மாட்டேன், கர்த்தர் உங்களை ஆளுவாராக, கர்த்தர் உங்களை ஆளுவாராக, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுவார், ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆளுவார். சகோதரனே, சகோதரியே, திடநற்று போய் வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, சோர்ந்து போய் வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, சஞ்சலத்தோடு ஒருவேளை கவலையோடு இந்த பரிசுத்த ஆராதனையில நீங்கள் திடநற்று வந்திருக்கலாம். உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம், கர்த்தர் உங்களை ஆட்கொண்டிருக்கிறார், உங்களை ஆண்டவர் தைரியப்படுத்த விரும்புகிறார், உங்களுடைய வலக்கரத்தை பிடித்திருக்கிறார், வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. திகையாதே, கலங்காதே, நான் உன்னுடைய தேவன். அல்லேலூயா. அவர் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறு. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவன் நம்மளை கைவிட மாட்டான். தானியரை தூங்கி சிங்க கம்பியில போட்டாங்க, சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி
ஆண்டவர் அவனை பாதுகாத்தார். அல்லேலூயா சொல்லுவோம். நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தானோ அப்படி சொல்லி துயர சத்தத்தோட தெளிவு ராஜா கேட்டபோது, ஆம் ராஜாவே, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை தப்புவிப்பா. இந்த ஆராதனையில தேவன் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, தேவனை பாட்டு பாடி கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையே, உன் ஆண்டவர் கைவிட மாட்டார். உன் ஆண்டவர் வெறுங்கையா விட மாட்டார். உன் ஆண்டவர் ஒருபோது உன்னை விட்டு விலக மாட்டார். உங்களுக்கு நாங்கள் திட்டம் சொல்லுகிறோம். தேவனை வார்த்தையை முன்னிட்டு உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறோம். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை எல்லா தீ போன்ற சூழ்நிலைகள், கடல் பிரச்சனைகள், போராட்டங்கள், தேவைகள் எல்லாத்தையும் கத்த நடத்துவார். ஆச்சரியமா நடக்க. அலையா சொல்லுங்க. காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனா பள்ளதாக்க நிரம்பப்படுவார். அலையா சொல்லுங்க. எல்லாம் நடக்கும். கத்தர் எத்தனதோட நடத்தினச்சுன்னா இன்னும் நடத்துவார். அலையா சொல்லுங்க. எல்லாம் கத்த நடத்துவார். ஒருத்தரை ஆண்டவர் கைவிட மாட்டார். அவரை சேவிக்கிற, ஆராதிக்கிற, அவரால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிற குடும்பங்களை ஆண்டவர் ஒருபோது கைவிடவே மாட்டார். பிரைஸ்லா கத்தர் கைவிட மாட்டார். பாருங்க, அவர் சொல்றாரு, எனக்கு கூட இந்த ராத்திரி ஆண்டவர் வந்து சொன்னார், ஆண்டவர் பேசினார், கத்தர் பேசுவார். நீங்க எப்பெல்லாம் உடஞ்சிருக்கிறீங்களோ கத்தர் பேசுவார். கண்ணீரோட படுக்கையில கிடக்கும் போது கத்தர் ராத்திரி வந்து வெளிப்படுவார், பேசுவார். உடனே டைரி எடுத்து எழுதி வைக்கணும். டேட்டு போட்டு டைம் போட்டு கத்தர் இன்னைக்கு என்னோட இந்த வார்த்தையை கொண்டு பேசினார். நீங்க சங்கடப்படும் போது ஆண்டவர் உங்களோட பேசுவார், உங்களோடு இடைப்படுவார். இந்த தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் பேசுகிற தேவன். தம்முடைய பக்தர்கள் கண்ணீரோடு இருக்கும் போது ஆண்டவர் அந்த ராத்திரியை இறங்கி வருகிற தேவன். அல்லேலூயா சொல்லுவோம். கத்தர் வந்து பேசுவார், உங்க கூட பேசுவார், சொப்பனத்தில் பேசுவார், உங்களோட ஆண்டவர் இடைப்படுவார். ஆமா, அந்த வாக்குத்தத்தங்களை பற்றிக்கொள்ளணும். வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கணும். பாருங்க என்ன நடக்குதுங்கள. வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஒரு பவுலின் நிமித்தம் 275 பேர் பாதுகாக்கப்பட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு சகோதரி ஜெபிக்கிற மூலம் குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. ஒரு புருஷனுடைய ஜெபம் குடும்பத்தை பாதுகாக்கிறது. ஒரு பிள்ளையின் ஜெபம் பெற்றோரை பாதுகாக்கிறது. ஒரு போதகருடைய ஜெபம் சபையை பாதுகாக்கிறது. சபை விசுவாசிகளுடைய ஜெபம் போதகரை பாதுகாக்கிறது. எல்லாரும் ஒருவரை ஒருவர் பாதுகாக்கிறது. ஒரு பவுலின் நிமித்தமா தேவன் 275 பேருக்கு ஆண்டவர் பாதுகாப்பை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோம். அம்மா ஜெபம் பண்றதுனாலதான் பிள்ளைகளை பாதுகாக்கிறான், யாத்திரைகளை கூட இருக்கிறான், போக்கை வளர்த்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறான். உங்களுக்காக எங்கேயோ யாரோ ஒருவர் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். பிரைஸ்லா. ஆமா, ஜெபம் மிக முக்கியம். ஆமா, நீ ஜெபம் பண்ணிதான் இருக்க அப்படி சொல்லாதுங்க. ஆமா, மனைவியினுடைய ஜெபம் புருஷனை காக்குது. புருஷனுக்கு ஜெபம் மனைவியை காக்குறது. பிள்ளைகளுக்கு ஜெபம் பெற்றோர்களை பாதுகாக்கிறது. ஜெபம் செய்ய வேண்டும். நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் பத்திரமா பாதுகாப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் பாதுகாப்பார். ஐயாவுடைய குடும்பத்துல ஒரு பையனுடைய சாட்சி கேட்டேன். ஒரு பெரிய பைக், 3 லட்சம் ரூபாய்க்கு பைக் நினைக்கிறேன். ஆமா, அவன் மெட்ராஸ்ல இருந்து ஓட்டிட்டு வந்தான், சென்னையிலேருந்து ஓட்டிட்டு வந்தான். நல்ல விலை கூடுன பைக்கு, நல்ல ரேஸ் பைக்கு. அவன் எடுத்துகிட்டே வேகமாக இருந்தான் 4 வழி சாலை. அவன் 4 வழி சாலை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வரும்போது கட் ஆகுது. அவன் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப்பு. அவன் மேலே ரோடு, கீழே அடியில் ஒரு ரோடு போகுது. அவன் அவ்வளவு ஆழம். வேகமாக இருந்தான், நேரம் அந்த பள்ளத்துக்குள்ள விட்டுட்டான். அவன் ஜம்மனை வண்டி ஆழமாட்டு அவ்வளோ அடி உயரம் கீழே வந்துருந்து வண்டி தவிடுபடி ஆயிட்டு. அலையிலே சொல்லுங்க, போச்சு, எல்லாம் தவிடுபடி ஆயிட்டு. ஆனால் ஆள் மட்டும் பாதுகாக்கப்பட்டான். அலையிலே சொல்லுங்க. சிவமிலிருந்து நடக்கும்போது அங்கேருந்து இன்னொருத்தன் பின்னாடி வந்தான். அவனுக்கு நேரம் வந்து பொத்தர் விழுந்தான். அலையிலேயா சொல்லுங்க. ஆண்டவர் என்னை காப்பாற்றினான். அலையிலேயா சொல்லுவோம். அவன் சொன்ன ஒரு சாட்சி. அப்போ பாருங்க, ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுகிறது. நம்மளை ஆண்டவர் காக்கிறார். அதுக்கு அவன் சொன்னது என்னச்சுன்னா, அவங்க அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களா, ஆண்டவரே அவன் மெட்ராஸ்க்கு கிளம்புனான், பாதுகாத்து கொள்ள யாத்திரைகளுக்கா சோத்திரம் சோத்திரம், தாயினுடைய ஜெபம் மகனை காத்தது. அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? பிரயாணம் செய்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்கள் வீட்டினுடைய வேலைகளுக்காக என்னென்ன காரியங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்க? அதனால தான் நாங்கள் சொல்லுகிறோம், எப்போ இருந்தாலும் ஜோமனுங்கள், எப்பொழுதும் ஜோமணி கொண்டிருங்கள், இடைவிடாமல் ஜோமனுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறது. எதற்காக நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய குடும்பங்களை ஆண்டவர் சேதத்துக்கு விலக்கி காப்பார். கர்த்தர் பிராணனை ஆண்டவர் காப்பாற்றி தருவார்.
ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உன் போக்கையும் உன் பலத்தையும் இது முதல் கொண்டு என்றைக்கும் காப்பார். நீங்க வீட்டிலிருந்து ஜோ பண்ணலாம், உங்க குடும்ப தலைவர்களுக்கா ஜெபிக்கணும், தலைவிக்கா ஜெபிக்கணும், வேலை செய்யற பிள்ளைகளுக்கா ஜெபிக்கணும், பூர தேசங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கா ஜெபிக்கணும். வீட்டுல சும்மா கிடப்பதல்ல, படுத்து தூங்கி இருக்கிறதல்ல, யாரா உழைச்சு பண்றேன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க கூடாது. நீங்க ஜெபிக்கணும். வேற கிடைக்கும் எல்லாம் முக்காடு எடுத்து போட்டு ஆண்டவரே தோத்திர ஆண்டவரே தோத்திரம் தோத்திரம் சொல்லி ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கணும். கடல்ல பிரயாணம் செய்யற மக்களுக்காய் ஜெபிக்கணும். வீட்டுல இருந்துட்டு சும்மா இருப்பதல்ல, அவங்களுக்காய் தாங்கி ஜெபிக்க வேண்டும். குடும்ப ஸ்திரீகள் ஜெபிக்கணும், வேலை இல்லாத பிள்ளைகள் ஜெபிக்கணும். வீட்டுல இருந்து நீங்க கர்த்தரை நோக்கி ஜெபித்தா கர்த்தர் உங்க குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவார். எல்லா தீங்குகள் சேதங்கள் ஆபத்துகள் பயங்கரமாய் வர இருக்கக்கூடியதை லெகுவா கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்வார். உங்க ஜெபம் ஒரு பவுலி நிமித்தம் ஆண்டவர் செய்வார். கூட பிரயாணம் செய்கிற 275 பேரையும் நான் காப்பாற்றுகிறேன். பாருங்க, அவர் சொல்லிட்டாரு, ஆணித்தரமா சொல்லிட்டாரு. உங்களுக்கு சின்ன சின்ன சேதம் தான் வருமே தவிர பெரிய சேதம் வராது. அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் பெரிய சேதத்தை தவிர்க்கும். ஜெபம் பெரிய சேதத்தை தவிர்க்கும். ஒரு மனிதனுடைய ஜெபம் பெரிய சேதத்தை தவிர்க்கும். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமா, நீங்க ஜெபிக்கிறத பொறுத்துதான் இருக்கிறது. உங்களுடைய ஜெபம் பெரிய சேதங்களை தவிர்த்து போடும். கர்த்தர் காப்பாற்றுவார். பாருங்க, நடக்கிறது கீழே வாசிக்கிறோம். அவர் சொல்லுகிறார் 25, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் அப்படி சொல்லி 26 சொல்றாரு. ஒரு தீவில் விழ வேண்டிய ஒரு சோதனை நமக்கு வரும் சொல்றாரு. அப்படியே சொல்லிக்கொண்டு இருக்கும்போது 27 ஒரு கரை கிட்ட வருகிறதாக தோன்றிட்டு அலையிலேயே சொல்லுங்க. அவன் ஒரு வழியும் தெரியாமல் ஒரு கரையும் தெரியாதபடி நடுக்கடல தத்தளித்துக் கொண்டிருந்த இந்த கப்பல் சூரியனை சந்தனை பார்க்கவில்லை. எந்த திசையை நோக்கி பிரயாணம் செய்கிறோம், கிழக்கா வடக்கா மேற்கா என்று சொல்லி திசை தெரியாதபடிக்கு பிரயாணம் செய்த அந்த கப்பலிலே தேவனுடைய வார்த்தை பவுலுக்கு வந்தபோது அந்த கப்பல் இப்போது ஒரு வழி காட்ட ஆண்டவர் தொடங்கிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வசனம் சொல்லுது, ஒரு கரை கிட்ட வருகிறதாக தோன்றிட்டு. 27 வசனம், உங்களுக்கு ஒரு கரை ஆண்டவர் காட்டுவார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு கரை உண்டு, கவலைப்படாதுங்க. உங்களுக்கு ஆண்டவர் உங்களை கரை சேர்ப்பா. தத்தளிக்கிற குடும்பமே, கைவிடப்பட்ட குடும்பமே, அங்கே ஆழ்த்து கொண்டிருக்கிற குடும்பமே, தெய்வ பைந்தலே, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு கரையை கர்த்தர் காட்டுவார். உங்களுக்கு ஒரு கரை உண்டு, நீங்க தப்பி பிழைப்பீங்க. உங்களை ஆண்டவர் தப்பி பிழைக்க பண்ணுவா, கவலைப்படாதுங்க. 27 வசனத்துல ஒரு கரையை ஆண்டவர் கிட்ட காட்டி கொடுக்கிறார். இந்த பார்க்காலத்து ஜெப வேலையில உங்களுக்கு ஆண்டவர் ஒரு கரையை காட்டி தருவார். உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கரையை காட்டி தருவார். உங்களை இலங்குவா இறங்க, உங்களுடைய உயிர் தப்ப, உங்களுக்கு ஒரு இழைப்பாதல் கிடைக்க ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை காட்டுவார், ஒரு நன்மையை காட்டுவார், ஒரு வழியை காட்டுவார், நிச்சயமா காட்டுவார். அல்லேலூயா சொல்லுவோம். நம்பி இருக்கிற உங்களுக்கு ஒரு வழி உண்டு, வழியை காட்டுவார், காப்பாற்றுவார். ஏதாவது ஒரு வழி நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு ஒரு பையன் இருக்கிறார், சகோதரர். அவர் இன்னைக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான நிலையில இருக்கிறார், நம்முடைய கலைசபை சகோதரர். அவர் பார்க்க வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். நல்லா படித்து வெளிநாட்டுக்கு போனார். போய் அந்த தேசத்தில் வேலை 2 வருஷமாக வேலைக்கு தேடினார். வெளிநாட்டில் வேலை கிடைக்கல. சுற்றி சுற்றி பல இன்றரை போய் எல்லாமே தோல்வி அடைந்தது, எல்லாமே நஷ்டப்பட்டு வீட்டில் சொத்துகள் வயல்கள் நிலங்கள் எல்லாம் வித்துட்டாங்க, எல்லாமே கலந்து போச்சு. அப்போ நாங்கள் எல்லாம் போய் ஜெபிப்போம். வாரத்து ஒரு நாள் ஜெபம், அடிக்கடி ஜெபங்கள், ஆண்டவரே ஆண்டவரே சொல்லி எல்லா ஜெபமணி. 2 வருஷம் விசாவும் தீரக்கூடிய நேரம், வீட்டுக்கு திரும்புகிற நேரம் ஆயிட்டு, இப்போ எல்லாமே அடைக்கப்பட்டு இருக்கிறார். அந்த நிலையிலே அந்த சகோதரனுக்காக பிரார்த்தனை செய்வோம். ஒரு நாள் வீட்டுக்கு திரும்புகிற நேரம், கடைசியாக இதை பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு போவோம். அவன் படுத்து அப்படியே சோர்ந்து போய் படுத்திருந்தான். படுத்து இருக்கும்போது அவரை கூட ரூமில் இருக்க சொன்னான், தம்பி இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது அதுக்கு போவோம். அப்போ அவன் சொன்னான், பாச இன்டர்வியூ போய் என்ன, நம்ம எவ்வளவோ இன்டர்வியூ போயிட்டோம், 2 வருஷமாக இன்டர்வியூ போனோம், தோத்துட்டோம், ஒன்றிலையும் முன்னேற்றம் இல்லை, ஒரு வழியும் காட்டப்படலை. இனி என்ன இன்டர்வியூ, எல்லாமே பெட்டி பார்சல்லாம் கட்டி வச்சு, இனி பேரச்ச மலையெல்லாம் வாங்கி வச்சு போக வேண்டியதான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், அப்படி போகணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது தாயாரெல்லாம் ஜெபம், அவங்க நல்லா ஜெபிப்பாங்க. அந்த தாய் நல்லா ஜெபிக்கிறாங்க. நம்ம விசுவாசி முதுகெலும்பான ஒரு குடும்பம். அப்போ பாருங்க, அந்த குடும்பம் கண்ணீரோடு பிரார்த்தனை, இயேசுவே நாங்களும் ஜெபித்து கொண்டிருந்தோம். அப்போ அந்த இன்டர்வியூ, வாடா போவோம், போகிற போக்கில் ஒன்று அட்டன் பண்ணிட்டு தான் போவோம்.
அப்படி சொல்லி நம்பிக்கையற்றவனா கடைசி தனி போனான். இப்ப நடந்தது பாருங்க, போனான் 42 பேர் இருந்தாங்க வரிசையா. இவனுக்கு பாட எடுத்த வாத்தியாரா அது நிக்கிறேன். அவர் பீபாம் படிச்சாரு, இவன் பீபாம் படிச்சான், அவ்வளவுதான். பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் நிக்கிறான், அப்பவே மண்ணில கை வச்சுட்டான். ஏரியங்களா இதெல்லாம் நடக்க போகுது. ஆமா, வாத்தியாரே நிக்கிறாரு, 4 சீட்டு தான் உண்டு, அதுல நமக்கு ஒண்ணு கிடைக்குமா அப்படி சொல்லி நம்பிக்கை எல்லாம் அற்று போச்சு. என்னால தாயார் ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. வேற இன்டர்வியூ நடக்குது, ஆண்டவரே கண்ணுகளெல்லாம் கிருபை கிடைக்கணும், வயலெல்லாம் கொடுத்து சொத்தெல்லாம் கொடுத்து எல்லாமே போய் அப்பா பெருமையா போற குடும்பம் ஆசீர்வதிக்கணும் சொல்லி அந்த பிரார்த்தனை. 42 பேர் எல்லாம் இன்டர்வியூ வரிசையா பார்த்தா பீபா படிச்ச வாத்தியாரம் தோத்துட்டாரு. அல்லையா சொல்லுங்க, வாத்தியார் தோத்துட்டாரு. இவனுக்கு எப்படி இருக்கும் நம்பிக்கை எல்லாம் அற்று போச்சு. என்னாலும் ஜெபம் இயேசுவே ஒரு வழி திறக்கிற, நம்ம அப்படிதானே ஜெபிப்போம். ஆமா, நீர் தான் ஆண்டவரே, வல்லவர், நல்லவர், அப்படி வழி திறக்கிறார், இப்படி திறக்கிறார் ஆண்டவர். அப்படிதான் சொல்லணும், உங்களை நடக்கணும் சொன்னா ஆண்டவர் அப்படிதான் வைக்கணும். ஒரு பிள்ளைகள் ஏதாவது அடம் பிடிச்சு அப்படி இப்படி சொல்லி வாக்குறது போல ஆண்டவரை விடாபிடியா பிடிச்சோம். பிடிச்சோம், ஜெபம் பண்ணி 42 4 செலக்ட். ஒன்று நம்ம விசுவாசி, அலையில சொல்லுங்க, நல்ல நிலையில உயர் சம்பளம், ரெண்டு பேரும் லட்சங்கள் வாங்குறாங்க. ஒரு வீடு 1 கோடி ரூபாய் இருக்கும், அல்லது சொல்லுங்க, வீடு 1 கோடி ரூபாய் இருக்கு. நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி வளர்ந்து வந்திருக்கிறோம். கத்திர இந்த வீட்டை ஆசிரிக்கிறா, நம்பிக்கையெல்லாம் வந்திருக்கேன். தெய்வத்திலே கத்திர நம்புங்க, படிக்க அது இதெல்லாம் நம்புறீங்கன்னா நீங்க தோழி எவ்வளோ பேர் படிச்சு சும்மா இருக்கிறாங்க பாருங்க, பார்க்கிறோம். ஆனால் கத்திர நம்புற பிள்ளைகளை ஆண்டவர் கைவிட மாட்டார். பிளேஸ்லாம் அவங்களுக்கு ஒரு கதை தெரியும், அவங்களுக்கு நடி சாமத்துல இருட்டிலும் கத்தர் ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் உதிக்க பண்ணுவார். உங்களுக்கு ஒரு வெளிச்சம் உதிக்கும் இருட்டில், செம்மையானவருக்கு இருளிலே என்ன உதிக்கும், வெளிச்சம் உதிக்கும். ஆமா, உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் காட்டுவார், உங்களுக்கு ஒரு கரையை காட்டுவார், உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும், நீங்க தப்பி பிழைப்பீர்கள். வசனங்களின் படி உங்களுக்கு நாங்கள் திடன் சொல்கிறோம். காலையில் யாரெல்லாம் சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து வந்திருக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையெல்லாம் ஒரு நாள் நிச்சயமா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, உயர்ந்த நிலையில் இருப்பீங்க. உங்கள் பிள்ளைகள்லாம் கத்தரால் போதிக்கப்பட்டு உயர்ந்த வாசஸ்தலங்களை நடக்கலாம் கத்தர் பண்ணுவேன். இந்த வசனம் 28:1 சொல்கிறது, நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலிதா என்று படிக்கிறோம். ஒரு மெலிதா, அதெல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி எல்லா அலையும் புயலும் கடலையும் காற்றையும் எல்லாவற்றையும் கடந்து அவங்க தப்பி கரை சேர்ந்த இடத்து பேர் மெலிதா. கதிர சோதர, இந்த காலையில உங்களுக்கு ஒரு மெலிதா உண்டு, உங்களுக்கு ஒரு மெலிதா உண்டு. இங்க இருக்கிற அத்தனை குடும்பத்துக்கும் ஒரு மெலிதா ஆண்டர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆண்டவரை பொழுதை காட்டுவார். எல்லாரையும் நின்று பிரார்த்தனை செய்ய போறோம். ஆண்டவர் அந்த மெலிதாவை நம் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் காட்டி தரும்படியாக. ஆண்டவரே, இந்த வேளையில நான் ஜெபிக்கிறேன் அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மெலிதாவை நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறார், ஒரு மெலிதா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். உங்களுக்கு ஒரு மெலிதாவை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஜீசஸ் தேங்க் யூ லார்ட். கர்த்தர் ஒரு மெலிதாவை, சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எல்லா கண்களை மூடி பக்தியோடு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஏசப்பா, பிள்ளைகளுக்கு ஒரு வழியை காட்டு மாட்டேன், ஒரு பாதையை காட்டு மாட்டேன், ஒரு வெளிச்சத்தை காட்டு மாட்டேன். நெடு நாட்களாய் சூரியனை சந்திரனை காணாத 276 பேர் நடுக்கடல்ல தத்தளித்துக் கொண்டிருந்தாங்க. ஒரு பவுலின் நிமித்த ஆண்டவர் அந்த குடும்பத்தை காப்பாற்றினார். இந்த காலையில ஒருவேளை சகோதரனே சகோதரி உங்க வீட்டில் யாரும் ரசிக்கப்படாமல் இருக்கலாம், பிள்ளைகள் ரசிக்கப்படாமல் இருக்கலாம், உங்க குடும்பத்தில் புருஷன் ரசிக்கப்படாமல் இருக்கலாம், மனைவி ரசிக்கப்படாமல் இருக்கலாம். நீ உங்க ஜெபம் அவங்களை காப்பாற்றும். நீங்க ஏறெடுக்கிற ஜெபம், உங்க பிரார்த்தனைகள் உங்க பிள்ளைகளை பாத்திரமா பாதுகாக்கும். ஜீசஸ் தேங்க் யூ ஃபாதர். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் உங்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இது ஒரு ஜெப வேலை, எல்லாரும் ஜெப வேலையில ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஜீசஸ் ஓ ரிபா பாஷே அத்துனா பாலபா. இந்த காலை நேர்ந்த ஒருவேளை உங்கள் வாழ்க்கை படகு புயலினால் அடிக்கப்பட்டிருக்கலாம், தேற்றலாற்றவளாய் வந்திருக்கலாம்,
பெருங்காற்றில் அடிக்கப்பட்டவர்களாய் வந்திருக்கலாம். இந்த காலையில உங்க வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். எல்லா பயபக்தியோடு கண்களை மூடி, நாம் சேவிக்கிற ஆண்டவர், என்னை ஆட்கொண்ட தெய்வம், இந்த கால வேளையில தெய்வம் வந்திருக்கிறார். ஒருவேளை நம்பிக்கை வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை சுகமாக்குற நேரம், ஆண்டவர் உங்களை தொடுகிற வேளை, உங்களுடைய கட்டுகளை ஆண்டவர் உடைக்கிறோம். வெளிப்படுவதாக ஒரு மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த காலை ஆறாவது நேர கண்ணீரோடு நிற்கிற உங்கள் கண்ணீரை இயேசு துடைக்கிறார். உங்களுக்கு ஒரு மெலித்தா தீவு உண்டு, ஒரு மெலித்தா உண்டு. உங்களை ஆண்டவர் கரை சேர்ப்பார். தம்பி தங்கச்சி வாலிபனே, அருமையான சகோதரி சகோதரியே, அருமையான தகப்பனே தாயே, உங்களுக்கு ஒரு மெலித்தா உண்டு. உங்களை கண்ணீர் ஆண்டவர் துடைக்கிறார். பக்கத்தில் ஆண்டவர் வருகிறார். உங்க அருகில இயேசு வந்து கொண்டிருக்கிறார். இயேசு வந்து கொண்டிருக்கிறார். இயேசு வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் அருகில இயேசு வந்து கொண்டிருக்கிறார். இயேசு எல்லாம் கூப்பிடுங்க, இயேசுவை கூப்பிடுங்க. இயேசு தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். இயேசு அற்புதங்களை செய்கிற தெய்வம். இயேசு ஜீசஸ். ஓ ரப்பா பாஷியா கரா கதனமா ஷரியா துரமா நரமா ரிபாலா தரமா கமாஷியா துரோ பௌடபராதன வலவா. ஆண்டவரே வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே வல்லமை வெளிப்படுவதாக, நம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, ஒரு வல்லமை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஒரு வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே வல்லமை. ஹல்லேலூயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றியா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றியா. சுகம் தந்தீரே நன்றியா. உம்மை பொழுதுள்ளதோடு I'm gonna make it.
Yes, we know that. Yes, we know that. Yes, we know that.
Hallelujah, 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 hallelujah.